ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. டெய்லியும் பல வீடியோஸ் போட்டாச்சு, ஐ மீன் மோட்டிவேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக யாரை பற்றியே பேசுறதா இருக்கட்டும், இல்லை யாராவது நம்மளுக்கு வந்து இன்ஸ்பைரிங் பீப்பிள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீ ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பற்றி உங்களை சொல்லலாம். திங்கக்கிழமையாச்சு, எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, காலேஜ் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கிரகமான நம்ம செவ்வாய்கிரகத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும், பட் தெரியாத யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த, ஏன்னா பல விஷயங்கள் ஓவராலாக கேட்டிருப்போம், பட் அதை பற்றி டீப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்த வந்து டீப்பாக சொல்ல பார்க்குறேன், வாங்க டாப்பிக்கில் போகலாம். முதல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்டன்ஸ், நம்ம ஏர்த்துலேருந்து மார்ஸுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு நம்பர் கிடையாது, பட் இருந்தாலும் இதுதான் வந்து நம்ம பக்கத்து கிரகமாக இருக்குது. இங்கே போய் வாழக்கூடிய இடமும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடமும் இந்த ஒரு கிரகம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் மட்டும், ஐ மீன் அந்த ராக்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 8-10 மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக மாறும், இந்த டைமில் தான் ஃபிக்ஸான போய் இறங்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அனுப்ப போகிற ராக்கெட்டோட ஸ்பீட் ப்ளஸ் அந்த ஒரு எஃபிஷியண்டான ஃபியூயல், இல்லை அங்கேருந்து நம்ம வந்து அந்த சோலார் பேனல் மூலியமாக அங்கே ட்ராவல் பண்ணுற இந்த டிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நினச்ச சேட்டலைட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க மார்ஸுக்கு. ஸோ இந்த தோராயமாக இந்த மாதிரி வரமுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா புயிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின் மாதிரி இருக்குது. ஆனால் மார்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட 2 மடங்கு கம்மி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ரொம்பவே அங்கே கிட்டத்தட்ட நிலாவில் போய் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த புயிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ சேம் ஆஸ் லைக் தட் மார்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 365 நாள் இருக்கும், லீப் இயர்னா 364 இந்த மாதிரி நாட்கள் வரும். பட் மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 647 நாள் ஆகுது, கிட்டத்தட்ட அந்த ஆர்பிட்டில் வந்து சுற்றி வரதுக்கு. ஏன்னா பூமி வந்து 3வது கிரகமாக இருக்குது, சூரியனுக்கு அப்புறமா இருக்குல்ல 3வது கிரகம், நம்மளை விட்டு பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து 4வது கிரகம். பட் இருந்தாலும் மார்ஸுக்கும் எர்த்துக்குமே இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அந்த மார்ஸ் வந்து நிலாவை ஐ மீன் சூரியனை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட 2 மடங்கு 1.8 இயர்ஸ் வந்து தள்ளி அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் பக்கமாகவே இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் பூமிக்குள்ள மாஸ் பார்த்தீங்கன்னா அதோட இடைன்னு சொல் அந்த அதாவது கம்பேர் பண்ண சொல்ல சைஸ் கம்பேர் பண்ணோம்ல, அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பூமி வந்து மார்ஸோட 6 மடங்கு அதோட மாஸ் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இது எப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பூமியை ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 6 மார்ஸ் வந்து உள்ளே போட்டு மூடுறோம், அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் வந்து நம்ம எர்த்துக்கு மார்ஸ்க்குள்ளே இருக்குது. இது வந்து சைஸ் கம்பேரிசன் சொல்ல கிட்டத்தட்ட எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி. அங்கேயும் வந்து சாலிட் ஃபவுண்டேஷன் ராக்ஸ் இருக்குது, ஐஸ் ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்குது, க்ளவுட்ஸில் இன்ஃபேக்ட் தண்ணி உருவத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நின்ன டீப்பாக உள்ளே போய் அதாவது அந்த சூரிய வெளிச்சமே படாமல் இருக்குது. ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், சூரிய குடும்பத்திலேருந்து நம்மளே 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம், நம்மளிலேருந்து 265 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த மார்ஸில் ஒரு பகுதி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வெயில் அதிகமாக போடும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி எப்பவுமே கூலிங்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் அங்கே வந்து நம்ம பூமி மாதிரி தான், ஆனால் சுற்று வட்டார பாதை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். நமக்கு வந்து இப்படி 24 மணி நேரம், 23.99 hours அந்த மாதிரியோ, மார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 24.5, நம்மளோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் சேர்த்து வரப்போகுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பூமிக்கு வந்து ஒரு நிலா அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலான்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மார்ஸில் வந்து ஃபோபஸ் அண்ட் டைமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலா இருக்குது. நிலான்னு சொன்னோன்னே நம்மள மாதிரியே ஷேப்பில் இருக்கும், நம்மள மாதிரியே நம்ம பார்க்குற நம்ம பக்கத்தில் இருக்கிற நிலா மாதிரியே ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாலிட் ஃபார்மில் ஏதோ ஒரு அது வந்து எரிக்கல் மாதிரி தானே. ஏன்னா மூணுங்க நிலா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து ஒரு பெருசாக ஒரு கிரகம் மாதிரி உருவாக்கப்படுறது கிடையாது, ஏதோ ஒரு எரிக்கல் இருந்து ஃபார்ம் ஆகி அதோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து சுற்றிட்டு இருக்கு போது, அதோட கிராவிட்டி நல்லா மாஸோட கிராவிட்டினால வந்து அந்த அந்த ஒரு கருளும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ நாலடியில் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 3 கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. பூமி வந்து எப்படி வந்து நம்மளோட புயிர்ப்பு சக்தியால் வந்து அந்த நிலா வந்து நம்ம சுற்றி நம்ம பக்கத்தில் இருக்குதோ, ஸோ அதே மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட. இதை தவிர்த்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து அதிகமாக செலவு பண்ண போகிற அவனோட அடுத்த மிஷன் அப்படிங்கிறதே இதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா 10 டிரில்லியன் மணி வந்து செலவு பண்ண போகிறாங்க அங்கே காலனைசேஷன் அமைக்கிறதுக்காக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு நாடே இல்லாமல் இருந்திருந்தா, இல்லை இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லாமல் இருந்திருந்தா, அங்கே அமெரிக்காவிலேருந்து அங்கேருந்து மனுஷங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்தியாவில் உட்கார எல்லாத்தையும் அமைச்சர் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு உணவு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இதெல்லாம் வந்து நார்மலாக நம்மளுக்கு இப்போ ஆக்சிஜன் இருக்குது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆக்சிஜனே இல்லாமல் அந்த எக்யூப்மெண்ட் செலவு, அங்கே போய் ஒரு காலனி ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஏன்னா எல்லாமே சோலார் பேனலில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ண போகிறாங்க. 2022 லான்ச் பண்ணி 2024 இந்த 2 வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேஷன், அந்த ரோபோட்டே வந்து எல்லா வேலையும் செய்ய போகுது. அதுக்கப்புறம் ஒரு மினி காலனைசேஷன் அமைச்சதுக்கப்புறம் ஒரு பவர் பிளான்ட் மாதிரி, அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி தெருவல் பவர் பிளான்ட் மாதிரி, அங்கே வந்து சோலார் பவர் பிளான்ட் ஆரம்பிச்சு அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வச்சு அந்த நகரத்தை உருவாக்க போகிறாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நைட்ரஜன் கேஸ் அங்கே இருக்கிற ஹீலியம் கேஸ் எல்லாத்தையும் உருக்கி அது மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதா, இல்லை செயற்கையாக ஒரு அட்மாஸ்பியர் ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆனதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளில் ஃபார்ம் ஆக கிடையாது, ஏன்னா பூமி வந்து
பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானப்பவே பார்த்தீங்கன்னா நார்மலான வாழக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே அந்த க்ளவுட்ஸாக இருக்கட்டும் அந்த தண்ணீராக இருக்கட்டும் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது பூமியிலிருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செயற்கையாகவே உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இலான் மஸ்காக இருக்கட்டும் நாசா விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் நினச்சி அங்கே போய் லேண்ட் பண்ணுறது யாருனாலே முடியும், பட் இது வந்து நம்மளுக்கு சொல்லாத விஷயம். ஆனால் இந்த ஒரு உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து செயற்கையாக ஆரம்பிச்சு, ஏன்னா 10 ட்ரில்லியன் அமௌண்ட்டில் வந்து யாராலையும் வந்து பேர் பண்ணவே முடியாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கையாளிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 83,500 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த ஆர்பிட் வந்து சுற்றிட்டு இருக்குது. சூரியனை சுற்றி வர பாதை வந்து பார்த்தீங்கன்னா 83,500 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹை ஸ்பீடு தான், பட் ஆர்பிட் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆர்பிட். என யோசிச்சு பாருங்கள், பூமி அப்படிங்கிறது பல மில்லியன் தொலைவில் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மி தான், ஏன்னா 647 நாள் அப்படிங்கிறத சுற்றி வரப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப இது என்ன ஒரு நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அதோட அந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா 2030 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க இங்கிருந்து அங்கே வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வருவாங்க. அதாவது வந்து இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற போகிற ஃப்ளைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஸ்பீடில் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அதாவது லைட் ஸ்பீட் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து அந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத கணக்கெடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து 1 செகண்ட் லைட் ஸ்பீட் இருக்குது, 1 இயர் லைட் ஸ்பீட் இருக்குது, அதே மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க, ஏயுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து லைட் ஸ்பீட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் கண்டுபிடிச்சா வித்தின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் to 1 ஹவர்க்குள்ளேயே உங்களால் வந்து மார்ஸுக்குலாம் போக முடியும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அந்த மாதிரிலாம் போக முடியும். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஸ்க்கு எர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லேயே இருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 20% நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கிறோம். என்னதான் நம்ம வந்து பொல்யூஷன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே மேலே அனுப்பிச்சாலும் தேவையான அளவு வந்து நமக்கு இந்த ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது ஆக்சிஜன் அப்படிங்கிறது. பட் மார்ஸில் வந்து கொஞ்சமே டிஃப்ரெண்ட். என்னன்னா ஒன்ஸ் போன கேஸ் வந்து அதே ஃபார்மாக தான் இருக்குது. அந்த வாராது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு செடியெலாம் இருக்குது, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியிடுது. ஆனால் அங்கே வந்து எந்த ஒரு வாழத்தகுந்த எந்த ஒரு மனுஷங்களும் கிடையாது, இது மாதிரி எந்த ஒரு உயிரினங்களும் அங்கே இருந்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு அன் ஆஃப் த கன்சிடரேஷன் இருக்கும்போது அந்த அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வந்து எந்த ஒரு டெக்னாலஜியோ எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் மனுஷங்க இங்கே வருது, அங்கே போனதுக்கப்புறம் செயற்கையாக நம்ம வந்து ஒரு க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதில் ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போவே பல கண்ட்ரியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி செயற்கையாக வந்து அந்த க்ளவுட்ஸ் ஃபார்மேஷனில் தான் வந்து அவங்களோட முனைப்பை கேட்டுட்டு இருக்காங்க. ஏரியா 51 கூட அந்த க்ளவுட் ஃபார்மேஷனை வந்து ஒரு மாடலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு பேஜ் அடிபட்டு இருக்கு. பட் எனிவே எது எதுவாக இருந்தாலும் சரி, பட் நம்ம ஃபியூச்சரில் வந்து இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் அங்கே போகும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபெசிலிட்டியில் இருந்தால் கண்டிப்பாக அங்கிருந்து நம்ம அடுத்த கிரகத்துக்கு போக முடியும். ஏன்னா இன்னும் வந்து 3 பில்லியன் வருஷத்துலையும் 4 பில்லியன் வருஷத்தை வந்து பூமி பிடிச்சு சிதறப்போகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் மார்ஸுக்கும் எல்லா சோலார் பிளான்ஸ் இருக்கிற ஒரு ஒரு கிரகமும் சேர்த்து என்றைக்காவது ஒரு வெடிச்சு சிதறத்தான் போகுது. ஸோ மனுஷனோட ஒரு பரிணாமம் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. இங்கிருந்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் போவோம். இப்போ இதுக்கே அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேஷன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதில் நானோ டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஃபேஷியல் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் இங்கேருந்து எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி அவனோட கற்பனையிலே போக முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். மார்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தோராயமாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பெருசாக ஒன்று கிடைக்காது. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் இன்னொரு 4-5 வருஷம் பார்த்தாங்கன்னா எல்லா டேட்டாவும் நம்மளாலேயே கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து பூம் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற டெக்னாலஜிலாம் வந்து வேறு லெவல் போயிடும். ஏன்னா இப்போவே யோசிச்சு பாருங்க, கடைசி 5-6 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த நானோ டெக்னாலஜிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா நியூஸை பற்றி கேதர் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு நாசா என்ன போஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பார்க்க முடியும். பட் அதை தாண்டி நம்மளால் பார்க்க முடியாது. பட் டெக்னாலஜி அதிகமாக ஒரு ஒரு கண்ட்ரியுமே வந்து இன்வால்வ் ஆகி எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். எல்லோரும் பகிர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் வரும். நீ என் நாடு, நீ ரஷ்யா, நான் அமெரிக்கா, நான் இந்தியா, எதுவுமே இருக்காது. எல்லாமே காலனைஸ் மார்ஸுக்கு காலனைஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா நாட்டு மக்களுமே அங்கே வாழ போகிறாங்க. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இது ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் மட்டும்தான் அங்கே போகிறான், நாசா தான் அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே அமெரிக்க மக்கள் தான் போய் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து அங்கே ஆஸ்ட்ரான்ஸ் இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமே வரப்போகிற ஜென்ரேஷன் எல்லாமே கம்பைன் பண்ணி யாரெல்லாம்ங்கிறது விருப்பப்பட்டு, ஏன்னா ஒன் வே ட்ராவல் தான், ஒன்ஸ் இங்கிறது போனால் போனது தான், ஏன்னா வருவமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அப்படிலாம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களோ ஒரு ஒரு நாட்டு வந்து பிக்கப் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங்லாம் பரப்பான ட்ரைனிங் கொடுத்து அவங்களாம் நல்லா இன்ஜினியர் சவுல் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து இஸ்ரோக்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மனுஷன் வந்து அடிச்ச இதுக்கு அனுப்ப போகிறாங்க, விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க, அதுக்கும் செலெக்ஷன் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம மார்ஸுக்கு போகிறப்போ கண்டிப்பாக நம்ம செலெக்ஷன் தான் நடக்கும். ஸோ ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கப்புறம் எதை பற்றி பயப்பட தேவையில்லை, ஃப்ளைட் வெடிச்சிருமோ இல்லை ஏதாவது வெஹிக்கல் வந்து அடிச்சிருமோ அப்படிங்கிற எந்த பயம் இருக்காது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ இதை தான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து பார்க்குறேன். Until then, bye, cheers, thank you.